ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமெக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்கள் தேவையான சப்ஜெக்ட் வீடியோஸ், நியூஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷனை எழுதிட்டுருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு வர டியூஸ்டேலேருந்து ஆரம்பிக்க போகுது. இவங்க மூணு பேருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் இருக்க விஷயம்தான் இந்த வீடியோ. அது என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே 10th 12th பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. 11th ஒரே ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் ப்ளஸ் போன வருஷம் நமக்கு பப்ளிக் நடக்கலை, அதுக்கு முந்தின வருஷம் பப்ளிக் நடந்துச்சு, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன். அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனோட க்வெஸ்சன் பேப்பர் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு முடிஞ்ச ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரையும் அந்த ஏற்கனவே லாஸ்ட் பட் ஒன் இயர் அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனோட க்வெஸ்சன் பேப்பரும், இந்த மூணு க்வெஸ்சன் பேப்பரை மட்டும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு க்வெஸ்சன் கூட மிஸ் பண்ணாமல் வித்தவுட் சாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணு க்வெஸ்சன் பேப்பரில் இருந்து மட்டும் 30 marks உறுதியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான விஷயம், நம்ம வெரிஃபை பண்ணியும் பார்த்துட்டோம். தமிழ் 12th தமிழ் பேப்பர்லையும் செக் பண்ணிட்டோம், 10th தமிழ் பேப்பர்லையும் செக் பண்ணிட்டோம். 12th தமிழ் பேப்பரில் 25+ marks இந்த மூணு க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து வந்திருக்கு, 10th வந்திருக்கு. அதனால் இதை நம்ம உறுதியாக நம்பலாம். இதை வந்து ஒரு நமக்கு ஒரு என்ன சொன்ன ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மூணு க்வெஸ்சன் பேப்பரையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கிடச்சிச்சின்னா, லாஸ்ட் இயரோட பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த க்வெஸ்சன் பேப்பரும் பாருங்கள். இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ இதுதான் இதை பார்க்க சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும்தான் நான் பார்த்துட்டு போனேன் அப்படின்னு தயவுசெய்து யாரும் சொல்லிடாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீ படிச்சுட்டு இதை பாரு, இல்லை இதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. பட் டூ யுவர் எக்ஸாம்ஸ் வெல். இந்த எக்ஸாமினேஷன் தான் உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுறது. ஸோ ஒர்க் ஹார்ட், இருக்கிற டேஸை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று சொல்லிடும். நம்ம சேனலை இதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் ஸ்டடீஸ்க்காக கேரியர் கைடன்ஸ் வீடியோ நம்ம போடுறதா இருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு அப்டேட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஸோ கீப் ராக்கிங், keep subscribing and follow us. Thank you. Thanks for watching.